வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற எபிசோட் மிஸ்டர் அப்சசிவ் ஹார்ட் எபிசோட் நம்பர் 8, அவனை பற்றிய உண்மைகள். உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல்டன் செட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோவும் உங்களை வந்து சேரும். இடையில வர ஆடையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்த ஆடையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆதி பார்வை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹாசினி வந்து ஆதி பக்கத்தில் உட்கார்றா. ஆதி அப்போ தான் திரும்பி ஹாசினியை பார்க்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்காக போ. ஹாசினி, நீங்கள் தனியாக உட்காந்து இருக்கிறவங்க அதான் வந்தேன், தள்ளியெல்லாம் போக முடியாதுன்னு ஆதி கையை பார்க்குறா. அதில் கண்ணாடி துண்டுகள்லாம் குத்தி பிளட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஹாசினி பதறி போய், ஆதி கையில் ரத்தம் வருது. ஆதி கோபமா, ரத்தம் தானே வருது, உயிர் போகலையே, சும்மா வந்து பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்காது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு ஹாசினி. ஹாசினி வேகமாக எழுந்து போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு ஆதி பக்கத்தில் முட்டி போட்டு உக்காறா. ஹாசினி கையை கொடுங்க ஆதி, உன்னை அப்போவே போன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இது மாதிரி பண்ண அப்படியே அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோன்னு கையை எடுக்கிறாரு. அது அழுத்தி பிடிக்க ஹாசினி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஆதி இப்போ எதுக்கு நீ இங்கே என் கையை பிடிச்சி இருக்க, ஒழுங்காக கையை விடு. ஹாசினி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு வேணால் ரத்தம் முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு ரத்தம் இல்லாமல் உயிரே போயிருக்கு. அதனால் ரத்தத்தையும் உங்கள் உயிரையும் எப்போவுமே விளையாடாதீங்க ஆதி, வருத்திக்காதீங்க ஆதி. அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்காரு. ஹாசினி ஃபஸ்ட் எய்ட் போட்டுட்டு திரும்பி பார்க்குறா. அப்போ தான் ஆதி கூட பாரும் அவங்களோட பொண்ணும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறா. அவ கண்ணு கலங்குது. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா ஹாசினி மைண்ட் வாய்ஸ். ஏன் ஹாசினி, உனக்கு எல்லாமே புரிய இவ்வளோ லேட் ஆகுது. அவர் நெருங்கி வரும்போது உனக்கு புரியலை, ஆனால் அவர் விலகி போகும்போது நீ புரிஞ்சிக்கிட்டு நீ தள்ளி இருந்து இருக்கலாமே. ஏன் இப்படி பண்ண, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ எப்படி உன்னோட காதலை அவருக்கு கொடுப்ப. ரொம்ப தப்பு ஹாசினி, இது ரொம்ப தப்பு. நீ அவளே அவகிட்ட பேசுகிறா. அந்த ஃபோட்டோவையே பார்க்குறா. அவளுக்கு கண்ணு கலங்கி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. எதுவும் பேசாமல் வெளியே வர அப்போ தான் அங்கே ஷாம் கோபமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஷாம் கோபமாக இருந்தாலும் பொறுமையாக பேசுகிறாரு. எதுக்கு இங்கே வந்த ஹாசினி, எதுவும் பேசல அமைதியாக இருக்கா. ஷாம் ஹாசினி கையை பிடிச்சி அழுத்தி கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட குரல் உயருது. உன்னை தான் கேட்குறேன், ஏதாவது எதுக்கு போனால் எதுக்கு திரும்ப வந்த. ஹாசினி அழுதுகிட்டு ஷாம் மேலே அவர் கையை பிடிச்சி, அண்ணா வலிக்குதுண்ணா விடுண்ணா. ஷாம் இன்னும் அழுத்தி பிடிச்சி கோபமாக பேசுகிறார். போனவ அப்படியே போயிருக்கலாம்ல, உன்னால் அங்கே எத்தனை பேர் மனசு உடஞ்சி போயிருக்காங்க தெரியுமா. ஹாசினி அழுதுகிட்டு ஷாம் பார்க்குறா. சில வருடங்களுக்கு முன், ஃபியூ இயர்ஸ் பிஃபோர், அடுத்த நாள் கல்யாணம் என்றதுனால எல்லோரும் சந்தோஷமாக பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அபினவ், என்னடா முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது போல் அருண் இருக்காத. பின்ன ப்ரோ காதலிச்ச பொண்ணையே நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறாரு. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஃபோன் வர எடுக்க போகிறாரு. அப்போ ஷாம் அதை எடுத்து பார்த்துட்டு, ஹாசினி தான் கால் பண்ணுறா ஆதி பாவம், அப்போ ஃபோனை கொடுடா. ஷாம் சிரிச்சுக்கிட்டே, தர முடியாது, உனக்கு எத்தனை வாட்டி ஏதாவது வழி இருந்தால் பாரு. ஹாசினிக்கிட்ட நீ நாளைக்கு காலையில் வரைக்கும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னால் கூட ஓகே, பேசக்கூடாதுன்னா எந்த சம்பிரதாயம் இல்லைன்னு ஷாம் கிட்ட இருந்து அவர் ஃபோனை வாங்கி ஹாசினிக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆதி போச்சு, சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு கடுப்பாக ஷாம் மேலே ஃபோனை தூக்கி போடுறாரு. ஷாம் அதை கேட்ச் பண்ணிவிட்டு, சார்ஜ் இல்லாமல் ஆகியிருக்கும், சரி விடு, காலையில் பார்க்க தனடா போகிறோம்.
ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஷாமும் ஸ்மைல் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மித்ரா வேகமாக ஆதி ரூமுக்கு வரா. மித்ரா அண்ணா அண்ணான்னு தேம்பி தேம்பி அலறா. அவள் கத்துன சத்தத்தில் ஆதி எழுந்திருக்கிறார். ஆதி, மித்ரா என்ன ஆச்சு, ஏம் அலற? மித்ரா அழுதுகிட்டு, ஷா சாசனியை காணும்னா? ஆதிக்கு பெரிய ஷாக். என்னம்மா சொல்கிற, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டா, எங்கேயாவது தான் இருப்பா, பாருமா. ஷாம் சவுண்டில் எழுந்து பார்க்குறாரு. என்ன ஆச்சு? மித்ரா அழுதுகிட்டு, சாசனியை காணும், மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். அப்போ கீழே மித்ரா கை நடுங்குது. இந்த லெட்டர் இருந்துச்சு. ஷாம் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க ஆதி, நான் வேணும்னு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு போகலை. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கலை. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் என்னோட கனவை தேடி போகிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் என்னோட ஸ்பேஷன் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பாக நிஜமாக்குவேன். அண்ணா அம்மா அப்பா உங்கள் மூணு பேரால் இந்த தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தேன். ஆனால் வாழ்க்கை முழுக்க என்னால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் போகிறேன்னு எழுதி இருக்கு. அந்த ஷாம் படிச்சுட்டு முடித்ததும் அவர் கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிருக்கு. ஆதி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. ஆனால் அவர் வாய் மட்டும் முணுமுணுத்துக்கிட்டே, இல்லை அவள் போயிருக்க மாட்டா, அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா. ஷாமுக்கு தேங்கி இருந்த கண்ணீர் வெளியே வருது. என் தங்கச்சியோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதாடா ஆதி, அவள் என் ஹாசினிடா, அவள் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டா. மச்சான், ஷாம் ஆதியோட நம்பிக்கையை உடைக்கக்கூடாதுன்னு, சரி வா நம்ம ஒரு வாட்டி போய் தேடி பார்க்கலாம். ஆதி சரின்னு தலையாட்ட ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க. கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே ஹாசினியை காணோம். ஷாம் அப்பா, என்ன எல்லோரும் எங்கே இருக்கீங்க, என்ன ஆச்சுப்பா? ஷாம் பா, அவருக்கு பேச வா வரலை. அவர் கை இருக்கிற லெட்டரை அவரோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. ஷாம் அம்மாவும் வர ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. சாசினி போயிட்டாங்கிற அதிர்ச்சியிலேயே ஷாம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. அட் த ப்ரெசன்ட். ஆனால் சாசினி அவளோட தப்பை உணரணும்னு கஷ்டப்பட்டு அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்கிறாரு. பொண்ணுங்க கூட இருப்பான், அவங்க கூட நிறைய தப்பு பண்ணான், தப்பான வாழ்க்கையில் போக ஆரம்பித்தான். ஷாம் கண் கலங்குது. அவன் ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போதே அவனை இதில் இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண அவனோட அப்பாவையே போதையில் அடிச்சிட்டான். தேங்கி இருந்த ஷாம் கண்ணில் இருக்கிற கண்ணீர் வருது. நீ குடிக்க பிடிக்காதவனை குடிக்க வச்சு கொலை பண்ண வச்சிருக்க சாசினி. சாசினி மனசொடைஞ்சி ஷாமை பார்க்குறா. ஷாம் சொல்ல சொல்ல சாசினிக்கு அவள் இதயம் ஊசி எடுத்து ஏற்றுற மாதிரி வலிக்குது. ஆனால் அவள் பேசணும்னு நினச்சாலும் அவளால் எதுவும் பேச முடியலை. குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கா. ஷாம் கோபமும் பொறுமையாகவும், அவனோட அப்பா இப்போ கோமாவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு அவன்தான், அவரோட நிலைமைக்கு ஆதி தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில் அவனையே காயப்படுத்திக்கிட்டான். இப்போ நீ அவனை கையில் பார்த்துறத்தான், நீ போனதில் இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாசினி. மிருகம் மாதிரி நடந்துப்பான், அவன் உன்னை காதலிச்சான். பாவம், அவனோட வாழ்க்கையில் வந்த தேவதையும் போயிட்டா. ஆனால் சாசினி அவளோட தப்பை உணரணும்னு கஷ்டப்பட்டு அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்கிறாரு. பொண்ணுங்க கூட இருப்பான், அவங்க கூட நிறைய தப்பு பண்ணான், தப்பான வாழ்க்கையில் போக ஆரம்பித்தான். ஷாம் கண் கலங்குது. அவன் ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போதே அவனை இதில் இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண அவனோட அப்பாவையே போதையில் அடிச்சிட்டான். தேங்கி இருந்த ஷாம் கண்ணில் இருக்கிற கண்ணீர் வருது. நீ குடிக்க பிடிக்காதவனை குடிக்க வச்சு கொலை பண்ண வச்சிருக்க சாசினி. சாசினி மனசொடைஞ்சி ஷாமை பார்க்குறா. ஷாம் சொல்ல சொல்ல சாசினிக்கு அவள் இதயம் ஊசி எடுத்து ஏற்றுற மாதிரி வலிக்குது. ஆனால் அவள் பேசணும்னு நினச்சாலும் அவளால் எதுவும் பேச முடியலை. குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கா. ஷாம் கோபமும் பொறுமையாகவும், அவனோட அப்பா இப்போ கோமாவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு அவன்தான், அவரோட நிலைமைக்கு ஆதி தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில் அவனையே காயப்படுத்திக்கிட்டான். இப்போ நீ அவனை கையில் பார்த்துறத்தான், நீ போனதில் இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாசினி. மிருகம் மாதிரி நடந்துப்பான், அவன் உன்னை காதலிச்சான்.
பாவம், அவனோட வாழ்க்கையில் வந்த தேவதையும் போயிட்டா. சாசினி அமைதியாக தலை குனிஞ்சி ஷாம் சொல்கிறத கேட்க முடியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஷாம் அந்த பொண்ணு அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்து அவனை சிரிக்க வச்சா, அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தா, ஆனால் அவனை ஏற்றுக்க முடியலை. காதலை இருந்தும் காட்ட தெரியலை. அவனும் கஷ்டப்பட்டான். அவனால் அந்த பொண்ணும் நிறைய கஷ்டப்படுத்தினான். ஆனால் அந்த பொண்ணு ஓடி போகலை, அவன் கூட இருந்தா. அந்த பொண்ணே உடஞ்சி போனாலும் அவனுக்கு தைரியம் சொன்னான். ஆனால் அந்த விதியோட விளையாட்டில் அவங்களோட குழந்தைய தொலைச்சி கரு களைஞ்சி இப்போ தனித்தனியாக ஒன்றா இருந்து நினைவுகளை நினச்சி ரெண்டு பேரும் இன்னொருத்தர்களை வருத்திக்கிட்டு இருக்காங்க. பார்வதி எங்கே இருக்கான்னு தெரியலை. ஆதி எப்படி இருக்கான், அவனை மனசில் என்ன இருக்குன்னு தெரியலை. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஆணிவேர் இருந்தது நீ தான் சாசினி, நீ மட்டும்தான். ஆனால் திரும்பியும் ஆதியை காயப்படுத்தணும்னு நினைக்கிறியா சாசினி? சாசினி நிமிந்து ஷாம பார்க்குறா. இவ்வளவு நேரம் நீ பேசினல்ல, நான் இப்போ பேசுகிறேன். ஷாம் அமைதியாக பிடிச்சிருந்த சாசினியோட கையை விடுறாரு. சாசினி ஏன்னா நான் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால்? ஷாம் ஆதியை உனக்கு பிடிக்காது, என்னதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு தான் அந்த லெட்டரில் நீ தானே எழுதியிருந்த. சாசினி ஷாமை பார்த்து, கூட பிறந்த நீயே என்னை நம்பலல்ல, கூட பிறந்த அண்ணனே நம்பிக்கை வைக்காத போது எப்படி என்ன மற்றவங்க என் மேலே நம்பிக்கை வைப்பாங்க? ஷாம் பேச வர்றாரு அதுக்குள்ள. ஷாலினி உங்கள் எல்லோரையும் பற்றி சொன்னீங்களே அண்ணா, என்னை பற்றி என்னோட சைடில் இருந்து யாராச்சும் ஒருத்தவர் யோசித்து பார்த்தீங்களா? ஷாம் பேச வர்றாரு. ஆனால் இந்த வாட்டி ஷாலினி அவரை பேச விடலை. ஷாலினி கண்டிப்பாக தேடி இருப்பீங்க, யோசிச்சு இருப்பீங்க. அந்த லெட்டரோட கண்ணோரத்தில் ஷாலினி அவளோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டே, ஆனால் உண்மையாக எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி போனேன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் யாருக்குமே தெரியாது, அது தெரியவும் வேண்டாம் அண்ணா. ஆனால் அண்ணா அப்போ உண்மையாக எனக்கு அவர் ஆதி மேலே இருந்த காதல் பொய் இல்லை, நான் அவர் உண்மையாக தான் காதலித்தேன் இப்போவும். அதுக்கு மேலே ஷாலினி பேசலை. வலியோட சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. அவளோட உற்ற உணர்ச்சி அவளை அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச விடலை. அமைதியாக அவள் பேகை எடுத்துக்கிட்டு வெளியே வரா. ஷாம் ஷாலினியையும் அவள் கையில் இருக்கிற பேகையும் பார்க்குறாரு. ஷாலினி அவள் கையில் இருக்கிற லெட்டரை கொடுக்குறா. ஷாம் அதை படிக்கிறாரு. கிளம்புறேண்ணா, ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி கொடுத்துட்டு ஷாலினி போகிறா. ஷாம் இப்போ நீ எங்கே இருந்து போகிறதுல ஏதாவது விஷயத்தையும் மாற்ற முடியாது, எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆதி அவர் ரூமை விட்டு தள்ளாடிக்கிட்டே வெளியே வராரு. ஷாலினி இதுவரைக்கும் நடந்த மற்ற முடியாத ஆனால் இனிமே எதையும் நடக்காமல் பார்த்துக்கலாம்ல